Hi guys, welcome to my channel. நான் உங்க சுகாஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா ஜீரோ பட்ஜெட்ல எப்படி டெரஸ் garden soil வந்து நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். இதுவும் வேணாங்க. நம்ம village-ல இருந்தா ரொம்ப பெஸ்ட். நமக்கு செம்மண் எங்க எல்லா பக்கமும் கிடைக்கும். பக்கத்துல காட்ல எல்லா பக்கமும் கிடைக்கும். சோ அதை எடுத்து வந்து clean பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிட்டு வேற வந்து அடிக்கடி உள்ள பூந்து பூந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கறாங்க. இது பாத்தீங்கன்னா தொழு உரம். மாட்டு சாணம் வெள்ளாடு சாணம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கொட்டி வச்சுருப்பாங்கள்ல, நம்ம அங்கே தொழு உரம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வந்து நம்ம வந்து இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். எதுனா கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, மண்புழு உரத்துக்கு பதிலாக நீங்கள் இதை போட்டிங்கன்னாவே போதும். இதில் தான் நான் செடியெலாம் வச்சுருக்கேன், சூப்பராக வருதுங்க. இப்போ நான் வந்து இது பாட் மிக்சிங் வந்து நான் எவ்வளோ பண்ணுறேன்னு இப்போ நான் சொல்லலை. ஏன்னா இன்னொரு நாள் வந்து நான் சாயில் மிக்சிங் வந்து எவ்வளோ வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு டீட்டெயில்ஸ் வீடியோ போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா செம்மண் வந்து நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து சலிச்சு எடுக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கல் கண்ணாடி இந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, போதும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் தொழு உரத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் உரம் தான். அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க வந்து கல், அப்புறம் கண்ணாடி இந்த மக்காத பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வாங்க வேண்டிய ஒன்றே ஒன்று எல்லாருமே வந்து டெரஸ் கார்டனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், நம்மளுக்கு தேங்காய் நார் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நம்மளுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றே ஒன்று தான். இப்போ அதுவும் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து அது ஒன்று தான் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாகவே கிடைக்குது. நான் அதோடய லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 5 kg வந்து அந்த கொக்கோனட் பீட் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அரிசி சாக்கு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலலாம் வாங்குற சிப்பத்தில் வந்து எனக்கு 2 சாக்கு அளவுக்கு வந்துச்சுங்க. அதுவே வந்து நான் தான் நிறைய செடி வச்சுருக்கேன், இன்னும் எனக்கு மிச்சம் கூட இருக்குது. அதுலேயும் வந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதுக்காக வேறு எங்கேயும் வெளியே போய் நம்ம காசு போட்டுலாம் வந்து செம்மண் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வந்து காசாகும், அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி வந்து நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, ஆனால் எனக்கு டெரஸ் கார்டன் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னால் ஈஸியாக வெளியுமே போக முடியும் அப்படிங்கிறீங்களா, இன்னும் வந்து ஈஸியாக நீங்கள் சிட்டி அவுட்டோர் போனீங்கன்னா ஈஸியாக வந்து மண் கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லா செடியும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம அதுலேயும் இன்னும் கொஞ்சம் உரம் சேர்த்து அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நான் ட்ரையலுக்காக வந்து வச்ச செடி வந்து இது தக்காளி செடி. இது பார்த்திங்கன்னா நான் அப்போயே சொன்னேன், கேன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் வந்து செட் ஆகாதுன்னு. இல்லை வயசு சரியாக போயிருந்தாங்க. செடியெலாம் சூப்பராக வந்துச்சுங்க. ஆனால் என்னென்னா வேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேர் மட்டும்தான் வந்துச்சு. கீழே வாட்டர் லீக்காக வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதிலெல்லாம் வேர் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூ பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, காயும் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா இருந்துச்சு, அதை சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கும் போது எதுக்குமே வந்து செலவு பண்ணாதீங்க, மேக்ஸிமம் எதுக்குமே செலவு பண்ணாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்து நம்மளுக்கு வந்து செட் ஆகும், நம்மளால் பண்ண முடியும், நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். பாருங்கள் இதுலேயே தெரியும், இதில் வந்து பிஞ்சு வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், சூப்பராக வந்து செட் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமை இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெரஸ் கார்டனுக்கு வந்து பொறுமை இருக்கணும். நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், ஐயோ வந்துச்சா, பூ வந்துச்சா, காய் வந்துச்சா, செடி வந்துச்சா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கண்டிப்பாக வராதுனால நீங்கள் ஃபீல் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னொரு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நான் ஊசி மல்லி செடி பதியம் போட்டிருக்கேன். அதுக்குமே வந்து அப்போ மண் கலவை வந்து பத்தலை. சரி, அதோட சேர்த்து நான் பார்த்திங்கன்னா இப்போ அதோட மிச்சமான மண்ணெலாம் வந்து போட்டிருக்கேன். இன்னுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு மண் நிறையா வந்து வந்துச்சு. என்னோட குட்டி டெரஸ் கார்டன் தான், நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.